ஸ்பாட்லைட் வழங்குபவர் டிஎம்கே சிட்ஸ். நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். என்ன நடக்கிறது திமுக கூட்டணியில்? பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல்கள்னு 4 வருஷமா சில மனவருத்தங்கள் இருந்தாலும் எந்தவித சலசலப்பும் இல்லாம தொடர்ந்து வந்துச்சு திமுக கூட்டணி. ஆனா சமீப காலங்கள்ல அந்த காட்சிகள் மாற ஆரம்பிச்சிருக்கோங்கிற மாதிரியான விஷயங்கள் அரங்கேறிட்டு வருது. கள்ளக்குறிச்சி விவகாரத்துல அமைச்சர் அன்பில் மகேஷ நேரடியா விமர்சிச்ச விசிக்க சோனியா காந்தி மீதான விசாரணையை கண்டிச்சு காங்கிரஸ் நடத்தின ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகிட்டவங்க கைதுன்னு கூட்டணியில சலசலப்பு அதிகரிச்சிருக்கு. திமுக கூட்டணியில ஏற்பட்டிருக்கிற இந்த சலசலப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இந்த சலசலப்புகளுக்கு திமுக தலைமையுடைய ரியாக்ஷன் என்ன? இதையெல்லாம் தான் இன்னைக்கு ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருடைய செயல்பாடுகள் மேலே தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சனங்களை முன்வைச்சார். பள்ளி குழந்தைகளுடைய மரணங்கள் பெரும் சந்தேகங்களையும் துயரங்களையும் தந்திருக்கு. அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்க வேண்டிய பொறுப்பு ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லை, அமைச்சர் அன்பில் மகேஷுக்கும் இருக்கு. ஆனால் அதை விட்டுட்டு கள்ளக்குறிச்சி பள்ளியை திறக்கிறதுலேயே குறியா இருக்கிறது ஏன்னு கேள்வி எழுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாம மாணவியினுடைய நல்லடக்கத்துல ஆறுதல் சொல்லக்கூட அமைச்சர் ஏன் கலந்துக்கலும்? இதுக்கு அமைச்சர் பதில் சொல்வாரானும் கேட்டிருந்தாரு வன்னியரசு. திமுக மேல விசிக்க விமர்சனங்களை வைக்கிறது இது முதல் முறையும் அல்ல. இணையத்திலையும் இருகட்சி தொண்டர்கள் விமர்சனங்களை வைக்கிறதும் விஷயங்களுக்கு ஏற்ப நடந்துட்டு தான் இருக்கு. இது தலைமை அளவுல நடக்கலங்கிறது தான் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. திமுக தலைவர் ஸ்டாலினே ஒரு முறை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் பேச்சுக்கு நான் கட்டுப்பட்டவன் பொதுக்கூட்ட மேடையிலேயே தெரிவிச்சிருக்கிறார். இன்னொரு தருணத்துல திருமாவளவன் திமுக மீதான விமர்சனம்ங்கிறது தோழமை சுட்டுதலா தான் பார்க்கப்படணும்னு சொல்லியிருப்பார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் சோனியா காந்தி கிட்ட அமலாக்கத்துறை விசாரணை நடத்துறதை கண்டிச்சு தமிழ்நாடு காங்கிரஸ் சார்பா போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறை கைது செஞ்ச செய்திகளை அதிக அளவில் பார்க்க முடிஞ்சது. திமுக கூட்டணியில பெரிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் நடத்துகிற போராட்டங்களை காவல்துறை தடுக்கிற நிகழ்வுகள் திமுக காங்கிரஸ் உறவுல சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறதா சொல்லப்படுது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே திமுக சீனியர் தலைவர்கள் காங்கிரஸ சுமைனு விமர்சிச்சது, சமீபத்துல காங்கிரஸ் அதிமுக கூட்டணி உருவாகலாம்னு செய்திகள் வெளியாகி அதை காங்கிரஸே மறுத்ததுன்னு அடிக்கடி இரு கட்சிகளுக்கான உரசல்கள் வெளிச்சத்துக்கு வருது. ஆனா ஒவ்வொரு முறையும் ராகுல் காந்தியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் தேசிய அளவுல முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது இரு கட்சிகளும் இணக்கமான முடிவுகளையே எட்டுறதும் ஜனநாயகத்தை காப்பாத்த காங்கிரஸ் கூட்டணி அவசியம்னு டெல்லி திமுக அலுவலக திறப்பு விழாவில் ஸ்டாலின் பேசினதும் இரு கட்சிகளுக்கு இடையிலான உறவு ஸ்ட்ராங்கா தான் இருக்குங்கிறத காட்டுது. இந்த சர்ச்சைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் கிட்ட இருந்து விலகி இருக்குதாங்கிற சந்தேகம் தொடர்ந்து எழுப்பப்பட்டுக்கிட்டே இருந்தது. இந்த நிலையில தான் மலையாள மனோரமா சார்பில் இந்தியா 75 நிகழ்ச்சியில காணொலி மூலமா கலந்துகிட்ட ஸ்டாலின் இதற்கு பதில் சொல்ற விதமா ஒரு கருத்தை தெரிவிச்சார். திமுக கூட்டணி இரு கட்சிகளுக்கு இடையிலான தேர்தல் கூட்டணி இல்ல, இது கொள்கை கூட்டணி. நாங்க கூட்டணியா இணக்கமா தான் இருக்கும்னு சொன்ன ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் அரசுடைய தவறுகளை சுட்டி காட்டும் போது அதை கூர்ந்து கவனிச்சு தவறு இருந்தா சரி செய்யறோம்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சி தலைவர்களுடைய அறிக்கைகள் அவங்க கட்சி நாளிதழ் அரசு மேல சொல்ற குறைகளையும் கவனிப்பதா சொல்லியிருக்கிறாரு ஸ்டாலின். கூட்டணி கட்சி தலைவர்கள் திமுக கூட நல்ல உறவை தொடர்றதும் உடன் நிக்கிறதும் தொடர்ந்தாலும் அடுத்த கட்ட தலைவர்கள் தொண்டர்கள் கிட்ட இந்த சலசலப்பு இருக்கத்தான் செய்யுது. இதை தலைவர்கள் மறுத்தாலும் தேர்தல் களத்துல இந்த செயல்கள்
தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய பெரிய தேர்தல்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய கட்டாயம் திமுக கூட்டணிக்கு இருக்குன்னு சொல்றாங்க அரசியல் பார்வையாளர்கள். நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸோட கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்ஒர்க்ஸ்ல பார்க்கணும்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள ஸ்டே டியூன் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.